கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூளாங்குறிச்சியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த மதுபான கடையொட்டி மதுபான பார் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி நள்ளிரவு 2 மணி அளவில் மது போதையில் இருந்த இளைஞர்கள் மதுபான பாருக்கு சென்று மது பாட்டில்களை கேட்டு ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சரக்கு விற்பனையில்லை, காலையில்தான் என அக்கடையில் உறங்கிக் கொண்டிருந்தவர் கூற, எங்களுக்கே சரக்கு இல்லையா என அங்கிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் குளிர்சாதன பெட்டி பிளாஸ்டிக் குப்பை தொட்டி என அனைத்தையும் தூக்கி உடைத்து ரகளையில் ஈடுபட்டனர். அப்போது ரகளையில் ஈடுபடக்கூடாதென்று கூறியும் மது பாட்டில்கள் தரவில்லை எனில் இப்படிதான் செய்வோம் என கூறி ஒவ்வொன்றாக தூக்கி வீசினர். அதில் போதையில் இருந்த ஒருவர் தண்ணீர் பேரலை தூக்க முடியாமல் தூக்கி பேரல் விழுவதற்கு முன் அவர் கீழே விழுந்தார். இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, போதையில் ரகளையில் ஈடுபட்டு வருபவர்களை கட்டுப்படுத்த பீர் பாட்டில்களை கடை ஊழியர் கொடுத்து பேசி வந்துள்ளார். ஆனால் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க ஒரு வழியாக தேவையான பீர் பாட்டில்களை பெற்றுவிட்டு சென்றனர். இந்த சம்பவத்தின் காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியது. அதன் காட்சிகள் வெளியாகி அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து பாரில் ரகளையில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகளை வைத்து தியாகதுருகம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.